ஸ்வென் ஸ்வீட்ஸ் சுவை என்று முதல் அல்லவா ஸ்வென் ஸ்வீட்ஸ். வண்டி 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 நான் வந்து யாரு தனிப்பட்ட கிருஷ்ணா கிருஷ்ணன் தனிப்பட்ட கிருஷ்ணா கிருஷ்ணன் விமர்சிக்கல. அவங்கள நான் நடிகை தனிப்பட்ட திரிஷா கிருஷ்ணன் நான் விமர்சிக்கல. நடிகையா நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். நடிகையா அவங்கள ரொம்ப நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். நான் வந்து யாரு தனிப்பட்ட திரிஷா கிருஷ்ணன் தனிப்பட்ட திரிஷா கிருஷ்ணன் விமர்சிக்கல. அவங்கள நான் நடிகையா தனிப்பட்ட திரிஷா கிருஷ்ணன் நான் விமர்சிக்கல. நடிகையா நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். நடிகையா அவங்கள ரொம்ப நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். நடிகர் மன்சூர் அலி கான் காவல் நிலையத்தில் விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் காண்டிவன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். காண்டிவன், வணக்கம், விவரங்கள். அஸ்வினி, 1.5 மணி நேரம் காவல்துறையிட விசாரணையில் மன்சூர் அலிகான் தற்போது 1000 இலக்கு மகளிர் காவல் நிலையத்துல ஆஜராகி இருந்தார். இந்த விசாரணை முடித்துதான் தற்போது அவர் வெளியே புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவரிடம் செய்தியாளர்கள் தரப்பில் பல்வேறு கேள்விகள் வைக்கப்பட்டது. விசாரணையில் என்னென்ன கேள்விகள் கேட்டார்கள் என்று கேள்விகள் வைக்கப்பட்டது. நான் பேசியது குறித்த எல்லா விவரங்களும் குறிப்பிட்டிருந்தேன் என்கிற ஒரு விசாரணையில் அவர் தெரிவித்திருந்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்கனவே 1000 இலக்கு காவல் நிலையம் முழுவதும் வந்து அந்த காவல் நிலையத்திற்கு உள்வலகத்திற்கு ஊரகத்தினரும் செல்லக்கூடாது என்று மறுப்பு தெரிவித்து காவல்துறையினர் பேரிகார்டு அமைத்து தடுப்பு பணியை மேற்கொண்டார்கள். வெளியே வந்த அவரிடம் தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்விகள் கேட்டுக் கொண்டிருந்தார். அதாவது இதற்கு முன்பு எப்போதும் ஊடகத்துறையினரை பார்த்தால் செய்தியாளர்களை சந்தித்தால் மன்சூர் அலிகான் பேசக்கூடியவர். இந்த முறை கையெழுத்து கும்பிட்டு விட்டு போதும் நீங்க எல்லாம் செய்த காரணத்திற்காகத்தான் நான் தற்போது இங்கே வந்து நிற்கிறேன் என்று கையெழுத்து கும்பிட்டு விட்டு சென்றிருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் கேள்விகளை முன்வைக்கப்பட்டது. பெண்கள் குறித்து இது போன்று இனிமேல் பேசுவீர்களா என்ற கேள்வியை கேட்ட போது ஊடகத்தினரை திரும்பி திரும்பி அவர் கேள்வி கேட்டிருந்தார். இவர் புறப்பட்டு செல்லும் போது ஏறக்குறைய இந்த 1000 இலக்கு சாலை பகுதியில சிறிது நேரம் போக்குவரத்தும் நெரிசல் ஏற்பட்டது. அஸ்வினி, நடிகர் மன்சூர் அலிகானிடம் காவல் நிலையத்தில் விசாரணையானது நிறைவு பெற்றது. நடிகை த்ரிஷா குறித்து ஆபாசமாக பேசியது தொடர்பாக விசாரணை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அந்த விசாரணையானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக மன்சூர் அலிகானிடம் காவல் நிலையத்தில் விசாரணையானது நிறைவு பெற்றிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காண்டிவன். அவங்க விசாரிச்சாங்க. நான் வந்து யாரு தனிப்பட்ட திரிஷா கிருஷ்ணன் விமர்சிக்கல.